ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் நந்தினி. எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி ஸ்பெயின் இப்போ ரஷ்யாவை உசுப்பேத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யா போர் பத்தி ஒரு உறுதியை கொடுத்திருக்காரு. அடுத்ததா ரஷ்யாவோட ஒரு மிசைல் டெஸ்ட். இது பற்றியெல்லாம் தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். முதலில் உக்ரைன் ரஷ்யா தொடர்பானது. உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து வரக்கூடிய இந்த நேரத்துல ரஷ்யா தற்போது யார்ஸ் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை வைத்து போர் பயிற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார்ஸ் இது ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய நியூக்ளியர் மிசைல். ரஷ்யாவோட டோப்பல் மிசைல்களுக்கு மாறாகத்தான் இந்த யார்ஸ் ஏவுகணைகள் இருக்குது. ரஷ்யாவோட அணு ஆயுத களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிகவும் அதிநவீனமான இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இதுதான். 3000 மேற்பட்ட ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் மற்றும் 300 தளவாடங்களோட இந்த மிகப்பெரிய போர் பயிற்சி நடந்துட்டு இருக்கிறதா மாஸ்கோல இருந்து வெளியாகக்கூடிய பத்திரிகைகள் வந்து தற்போது செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. முக்கியமா மாஸ்கோவோட கொலை ஆயுதங்கள் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய இந்த நியூக்ளியர் கேபபிள் யார்ஸ் ராக்கெட்டை பத்தி பாத்தீங்கன்னா, புதின் பல முறை அவருடைய இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது இன்வென்சிபிள் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யாராலும் அழிக்க முடியாத ஆயுதங்கள் அப்படின்னுட்டு அடிக்கடி இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாரு. யார்ஸ் மிசைலை பொறுத்த வரைக்கும் 12,000 கிலோமீட்டர் ஆபரேஷனல் ரேஞ்ச் கொண்டதா, மல்டிபிள் நியூக்ளியர் வார்ஹெட்களை சுமந்து செல்லக்கூடியது, Mach 20 வேகத்துல பயணிக்க கூடியது, ட்ரக் கேரியர்ஸ் மற்றும் சைலோ மூலமா இந்த யார்ஸ் மிசைல்களை ஏவ முடியும். MIRV தொழில்நுட்பத்துல இயங்கக்கூடிய இது ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா 1,000+ வார்ஹெட்களை சுமந்து சென்று வெவ்வேறு திசையில இருக்கக்கூடிய டார்கெட்களை துல்லியமா தாக்கி அழிக்கக்கூடியது. ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் மிசைல் ட்ரூப்ஸ் தான் இந்த ஏவுகணைகளை தற்போது பயன்படுத்திட்டு இருக்காங்க. அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள தாக்கி அழிக்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய ஆபரேஷனல் ரேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லுது ரஷ்யாவோட ஊடகங்கள். உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கினதுல இருந்தே ஸ்வீடன், பின்லாந்து இந்த 2 பாத்தீங்கன்னா நேட்டோவில் இணையறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போன வருஷமே இந்த 2 கூட அதிகாரப்பூர்வமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருந்தாங்க. இப்பவும் கூட தற்போது ஊடகங்கள்ல அடிக்கடி இந்த விஷயத்த வந்து சொல்லி ரஷ்யாவை கோபப்படுத்திட்டு இருக்காங்க. இதனாலதான் ரஷ்யா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா ரஷ்யாவோட அடுத்த டார்கெட் நீங்க தான், அதுக்கு நீங்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸ்வீடன் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட தூதரை அழைத்து இதற்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு ரஷ்யா அவங்களோட பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த போர் பயிற்சியை இன்னுமே தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, எந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கூட இல்லாம பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் இவங்க 2 நேட்டோ கூட்டணியில இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு தவறு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது ஒரு பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில தான் அவங்களுடைய முடிவு இருக்கு, அதற்கு நாங்க தகுந்த பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர். மேற்கத்திய நாடுகளோட ராணுவ கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நேட்டோ ரஷ்யாவுக்கு எதிரான நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பா தான் பார்க்கப்படுது. இந்த கூட்டமைப்பு உருவான போதே பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி, அதாவது ரஷ்யாவை நோக்கி விரிவுபடுத்த கூடாது அப்படிங்கிறது தான் சோவியத் யூனியனுக்கு அவங்க கொடுத்திருந்த உறுதி. ஆனா சோவியத் யூனியன் உடைஞ்சதுக்கு பிறகு அந்த வாக்குறுதியை மீறி ரஷ்யாவுக்கு பக்கத்துல இருந்த 10+ நாடுகளை அவங்களோட நேட்டோ வந்து இணைச்சுக்கிட்டாங்க. இப்ப கூட உக்ரைன் உள்ளிட்ட மற்ற நாடுகளையும் இணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில தான் வந்து அவங்க இறங்கி இருக்காங்க. இதனால எரிச்சலடைஞ்சிருக்கிற ரஷ்யா தான் இந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா 2024 அமெரிக்க அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் குடியரசு கட்சி சார்பில் வந்து மீண்டும் போட்டியிட போறாரு. இந்த நிலையில ஒரு செய்தி நிறுவனத்துக்கு ட்ரம்ப் என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னா, அதிபர் தேர்தலில் நான் வேட்பாளராக போட்டியிட போறேன், அதிபரா நான் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டால் முதல் வேலை நான் என்ன செய்வேன் தெரியுமா, ரஷ்ய அதிபர் புதினையும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இவங்க 2 நேரில் வரவழைத்து அவங்களோடு பேசுவேன், சமரச பேச்சுவார்த்தையை நடத்தி அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், 24 போற முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னுட்டு பேசியிருக்காரு ட்ரம்ப். பொதுவாகவே புதின் ட்ரம்ப் இவங்களுடைய உறவு அப்படிங்கிறது ரொம்ப சுமூகமான ஒன்றா இருந்ததுனால, ஒரு நட்பு ரீதியா அவங்க கடைபிடிச்சதுனால கண்டிப்பா ட்ரம்ப் புதின் கிட்ட பேசி இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இதை பத்தி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க.
அடுத்ததா உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து வரக்கூடிய இந்த நேரத்துல ரஷ்ய கடற்படை ஜப்பான் கடல்ல ஒரு மிசைல ஏவி சோதனை பண்ணிருக்காங்க. P-270 மஸ்கிட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஏவுகணை 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு கற்பனையான டார்கெட்டை நோக்கி தான் ஏவப்பட்டிருக்கு. ரஷ்யாவோட பசிபிக் ஃபிளீட் கப்பல் இருந்து ஏவப்பட்ட இந்த மிசைல் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கை துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய கடற்படை தெரிவிச்சிருக்காங்க. இந்த P-270 மஸ்கிட் மிசைல் அப்படிங்கிறது ஒரு மீடியம் ரேஞ்ச் சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல். இது 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கப்பல்களை பார்த்தீங்கன்னா தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. மொத்தத்தில் ரஷ்யா ஒரு பக்கம் போர் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கூட இன்னொரு புறம் அவங்களுக்கு தேவையான மிசைல் டெஸ்ட் பண்ணுறாங்க, போர் பயிற்சிகளையும் வந்து தொடர்ந்து மேற்கொண்டு வர்றாங்க. முக்கியமாக அவங்களுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைன் மீது போர் தொடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜப்பான் கடலிலும் ஏவுகணை சோதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வகையிலாவது ரஷ்யாவுடைய இராணுவத்தில் எந்த தொய்வும் வந்து இருக்கக்கூடாது, அவங்களுடைய போர் திறனில் எந்த ஒரு வீக்னஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுடைய திறன்களை அதிகப்படுத்துறதுக்கு பல பயிற்சிகளையும் மேற்கொண்டு வர்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.